Hello friends. இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தங்க விலை நிலவரம் என்ன ஸோ சென்னை மார்க்கெட்டில் வந்து என்ன பிரைஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க லைவில் வந்து என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி என்ன எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு போன சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் தவறாம உங்களுக்கு வந்து சேரும் ஓகே சார் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்லன்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி ஒரு ரூபாய் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு நாலாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இருக்கு இது நேற்று விலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து நாற்பது ரூபா குறைந்த சுச்சுவேஷன் வந்து சேலாயிட்டு போயிட்டுருக்கு ஸோ வந்து அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதாவது நேற்று எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த அளவுக்கு வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு இதுக்கு அடுத்து வந்து சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வந்து சேல் இருக்கு ஸோ இதுவும் நேற்றுக்கு விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ஒரு ரூபா எழுபது காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்த நாள் என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதே ப்ரைஸ்க்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு அதாவது நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் தான் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அகைன் வந்து மறுபடியும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ட்ராப் ஆயிருக்கு ஸோ இதெல்லாமே இன்றைக்கி நம்ம லைவ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா யூஎஸ் டாலரில் வந்து செவன்டீன் டாலர்ஸ் ஒரு கிராம்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மூர் காஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து மேலும் வந்து ஒரு முப்பது ரூபா குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ட்ராப்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து பதினோரு டாலர் வந்து இன்னைக்கு வந்து கம்மியாக இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு யூரோப்பியன் அதை நம்மளோட ஈவினிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கடுத்து நம்ம சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ டாலர் இருக்கு நம்ம ஒரு காசுன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து தொண்ணூறு காசுகள் குறைந்த சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இந்த ஒரு ட்ராப்பும் வந்து இன்னைக்கு ஈவினிங் செஷனில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து இன்னைக்கு மார்னிங்கில் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு கிராஃப் பார்த்தாவே தெரியும் ஏஷியன் ட்ரேடிங் செஷன் வந்து மைல்டாக இன்க்ரீஸ் ஆனது அதுக்கப்புறம் இப்போ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஈல்ஸ் அதாவது நேற்றுக்கு வந்து லோவராக இருந்த ஈல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்லேருந்து பிக்கப் ஆகி இப்போ இன்னுமே வந்து ஹையராக தான் வந்து ஈல்ஸ் போயிட்டுருக்கு ஸோ டென் இயர் ட்ரெஷரி ஈல் வந்து வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ரீசனால் தான் இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு அடுத்த இன்னைக்கு எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ் யுகே அண்ட் யூரோவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து வர வேண்டியிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் ஃபர்தராக வந்து யூரோ அண்ட் டிஎக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ எப்படி இந்த டேட்டா வருது அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் மாறுதுன்னு டீட்டெயிலாக நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம்